ஆக்டோபஸ் மினி 2.2. இது சமைக்க போறீங்களா? இது நான் கையில் வச்சிருக்கிறதா? இன்னைக்கு வந்து தோப்புக்கு போலான்னு பிளான்ல இருக்கோம். தோப்புக்கு போய் நாங்களே சமைச்சு சாப்பிடலான்னு பிளான்ல இருக்கு. அது எந்த லட்சணத்தில் வருதுன்னு தெரியல, பார்ப்போம். எப்படி வந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் எல்லோரும். அதுவும் இல்லாமல் விசித்திரமாக டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு பிளான்லேயும் இருக்கும். அதை எப்படி பண்ணால் செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த பாட்டு பாருங்க எப்படி சொல்லியிருக்கோம், பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து தேவனம்புதூர் வரும். தேவனம்புதூர் வந்து அங்கிருந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணா ஆண்டி ஆதி அப்படிக்காம திரும்பி பொள்ளாச்சி போயிட்டு வரணுமா? இல்ல இங்கிருந்து பண்ணுவாங்க. செய்ய போறோம்னா ஸ்குவிட் கனவா மீன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் பாக்குறேன். என்ன ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. ஒரு சலை வந்துருமா? நம்ம இப்படி இருக்கீங்கன்னா தலை வந்துடும். அப்படியா? ஆமாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறீங்க. என்ன பழக்கம் இருக்கா? ஓ அதானா, நமக்கு இதுவே தெரியாது. ஏற்கனவே பண்ணி பழக்கம் இருக்கு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படியா? மீன் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். வந்ததுக்கு ஒரு மீன், ஒரு மீன் கலர் கலரா இருக்கு. ஒரு மாதிரி சாப்பிடலாம் போல வெங்காயம் கவர் கட்டு போட்டு கையை கழுவிட்டு. ஆக்டோபஸ் மினி 2.2. இது சமைக்க போறீங்களா? இது நான் கையில் வச்சிருக்கிறதா? பல்லு பத்தியா? இதுதான் கடிக்கும் பல்லா? இதுலதான் அதிகமா புரதச்சத்து இருக்கு. தலையோட வெட்டிட்டீங்கன்னா குடல் மொத்தமா போயிடுறதுக்கு, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சாப்பிடறதுதான். உள்ள இருக்க பல்ல மட்டும் மறக்காம எடுத்துருக்கு. இருக்கிறது எல்லாமே மனுஷன் சாப்பிடறதா? நல்லா வெட்டுங்க. புழு சைஸ் வெட்டிட்டு மனுஷன் எப்படி சாப்பிடுறது? கொஞ்சம் குட்டி குட்டியா தான் வெட்டுறது. ஏற்கனவே இதாக இருக்கு. இதில் ஈ வேற இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா? சிறுவாணி தண்ணி
அமராவதியிலிருந்து ஸ்ட்ரைட்டாக வருது. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவருக்கு பின்னாடி தான் இந்த மலை லொக்கேஷன். கட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை போய் இப்போ மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, மஞ்சள் பொடி மல்லி பொடி நினைக்கிறேன், ஏதோ ஒன்று பார்க்குறதுக்கு இப்போ சாப்பிடலான்னு போல்றேன். ஒன்று கலரை பூசுகிறோம், இல்லை கலரை பூசுறது திங்கிறோம், என்ன குழம்புறாடி. அடுத்த கறியை பூசுகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கரம் மசாலா. ஆஹா, இது லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படியே ஒரு வாய் எல்லாத்தையும் கூட்டி விட்டுருங்க. அந்த 10 டெக்ஸ் எடுத்து வாயில் வச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர். இது அதே மாதிரி போட்டு பார்ப்போம். மைதா மாவு எல்லா மாவையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கு கலக்கி. இது வந்து அரிசி மாவு அடிபொலி. அதுக்கப்புறம் மறுபடியும் உப்பு. தேங்காய் எண்ணெய் குறைச்சி வெளிச்சென்னா சுத்தமான எண்ணெய். ஓகே, பத்த வச்சாச்சு. சரி, பிடிச்ச மீனை நாங்கள் உள்ளே விடுறோம் பாவம். அதை ஃபேமிலியோட விட்டுடலாம். என்ன எதுக்கு இருக்குது, என்ன பண்ணுது, ஒன்றும் தெரியாது. தண்டத்துக்கு இருக்கும் பாருங்க. டெக்கரேஷன் பண்ணிக்கிறீங்களா? என்னென்ன தீவு பண்ணுறாங்க இங்கே? அடுப்பில் போட போகிறோம். அடுப்பில் போடுறாங்களா நெருப்பில் போடுறாங்களா தெரியல. இதை தாண்டி நீ போடுறா பார்க்கலாம் அப்படின்னு. ஆ, போட்டுருங்க. சட்டு கத்த தூக்கி என்னடா எண்ணெயெல்லாம் தெரியும். கருகல நான் சொன்னது பேனை தெரிக்குதப்பா.
ஏய் அந்த பான் கொடுத்தது வந்து உனக்கு வந்து அதை எடுத்து போடுறதுக்கு கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஷீல்ட் யூஸ் பண்ணிட்டு எனிமி சார் கை சுட்டதப்பா போ தண்ணியில கை வச்சு பாப்போ பான் கை விட்டதப்பா கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா என்னப்பா கோபால் கடை பார்த்து பிரியாணியா அடா ஆமாப்பா பெஞ்சுவன் என்ன புகையா போகுது பின்னாடி ஏபி அயன்மேன் கண்ணாடி பாத்தியா சாப்பிட்டு பா சொல்லுங்க எப்படி இருக்கு சமைச்சாச்சு கனவா 65 டேஸ்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல மைண்டே இந்த பாய் இதை சாப்பிட வச்சாங்க நல்ல வேலை இப்போ பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு எப்படி இது சாப்பிட போறோமோ தெரியலன்னு நல்லா தான் இருக்கு பாருங்க பயங்கர கிறிஸ்பியா இருக்கு சூப்பரா இருக்கு தியேட்டர்ல ரவுண்ட் முறுக்கு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு 10 ரூபாய் பாக்கெட் ட்ரிங்க் முறுக்கு மறக்காம இன்சைன் இந்த யூடியூப் சேனல சாப்பிட்டு பேசு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் அந்த பெல் பட்டன் அமுக்கணும் அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வருங்காலத்தில் வந்து வினோத விருந்துன்னு ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் அதில் நிறைய விருந்து வருது மறக்காமல் பாருங்கள்